தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மளால் ஊடகத்தில் வளர்ந்துட முடியுமா? நாம் பேசுகிறதெல்லாம் ஒரு நாலு பேர் அங்கீகாரம் செய்வாங்களா? நம்மளால் தொடர்ந்து நம்முடைய முகத்தை காட்டி, நம்முடைய பேச்சை காட்டி மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துட முடியுமா அப்படின்னு பல எண்ணங்களோட இன்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டுக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு விரும்புகிறவங்க அவங்களில் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா அடிப்படையில் நல்ல திறமைசாலிகளாகவும் தங்களுடைய ஆளுமைகளை எப்படியாச்சும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நாமளும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன், இதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்கிறாங்க, நம்ம முன்னாடியே கூட இருக்கிறாங்க. தனித்திறமைகளை வைத்து ஒரு குறிப்பிட்ட துறையில் வளரணும் அப்படின்னு நினச்சி வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல நபர்களுக்கு முகவரியையும் முகத்தையும் மக்கள் மத்தியில் கொடுத்து ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி இருந்த ஒரு தளம் தான் இந்த யூடியூப் தளம் ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா கூட எனக்கான ஒரு முகத்தையும் நம்மளுடைய பேச்சை வந்து நம்ம சரியான விதத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கும்போது அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அதுக்கான வாய்ப்பையும் வழங்கியிருப்பது இந்த யூடியூப் தளம் தான். ஸோ இதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் நாம் நாலு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லோருடைய நோக்கமாகவும் இயல்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த யூடியூப் பொதுத்தளத்தை பயன்படுத்தி நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் திறமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல மக்கள் மத்தியில் சொல்லி அதன் பிறகு ஆபாச வார்த்தைகளின் கோபுரமாக தன்னுடைய வீடியோக்களை மாற்றுறது, கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, அதற்கு அடிமையாகக்கூடிய விதத்தில் தன்னுடைய பின் தொடர்பாளர்களை மாற்றுவது அப்படிங்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இது சமூக சிக்கலாக உருவெடுக்குது, உளவியல் சிக்கலாக உருவெடுக்குது, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை இது கண்டிப்பாக அதிகமாக்கும் அல்லது சண்டைகள் அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு உளவியல் வல்லுநர்கள் எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டுகளுக்கும் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கரெக்டு தான், இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயந்தான். கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுங்கிறது ஒரு தண்டிக்கக்கூடிய குற்றம், அவனை தூக்கில் போடுங்க அப்படிலாம் அங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. இயல்பாக ஒரு பூட்டி அறைக்குள்ளே நான் நண்பர்கள் பேசும்போது ஏதோ ஒரு கோபத்தின் உச்சத்தில் ஒரு கெட்ட வார்த்தையில் உதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக தான் இருக்குது. கடந்தும் போயிடுவாங்க, அது யாரும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப குறிப்பாக கெட்ட வார்த்தையில் வச்சு ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகளால் வந்து ஒருத்தவங்க வந்து அலங்கரிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு காமன் பிளேஸில், ஒரு பொது இடத்துல இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி அரசும் சமூகமும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும்? அதிலும் குறிப்பாக குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது விஷயந்தான், நம்மளால் அதையும் கடக்க முடிஞ்சது. உண்மையிலேயே என்னுடைய ஆசிரியர்கள்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுனாங்க அப்படின்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசலை, கேட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை சுற்றி நீங்கள் மலினமான மோசமான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்னா குழந்தையும் அந்த சூழலில் வளரும்போது தன் சக தோழர்கள்கிட்ட, ஒரு தோழிக்கிட்டேயோ ஒரு தோழன்கிட்டயோ பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை பற்றி தெரியாது, அதனுடைய அர்த்தம் தெரியாது, பொருள் தெரியாது. அப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குணாதிசய அசாசினேஷனாக மாறும்னு நினச்சி பாருங்கள். அவனுடைய குணாதிசயமே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பொது வழியில் கட்டமைக்கப்படும். ஸோ அதற்கான ஒரு வெளியாகவும் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படும். ஸோ குழந்தைகள் மத்தியிலையும் கெட்ட வார்த்தைகள் போய் சேருது. கிட்டத்தட்ட ஒரு பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்கும்போதும் பார்க்கும்போதும் பேரதிர்ச்சியாக நமக்கு இருக்குது. பல பேர் இவர் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இவரும் கிட்டத்தட்ட இந்த கெட்ட வார்த்தைகளையே தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபராகவே வந்து மாறி இருக்கிறாரு. ஸோ யார் இந்த நபர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சமீப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களாக பேசப்படக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். இந்த நபர் யார், இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெயிலுக்கு போயிட்டு போனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் இருக்கிறதுல மோஸ்ட் அக்ரெசிவ் லைவா இருக்கும். ஆனா போறது பார்க்க கிடையாது, ஏன்னா மோஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய்ட் லாயர்ஸ், மோஸ்ட் ஹையஸ்ட் ரெப்யூட்டட் லாயர்ஸ், நம்பர் ஒன் இருக்க லாயர்ஸ்ட் லாயர்ஸ் இவங்களை தான் ஹையர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எதிர்ப்பா போட்டு இவங்களதான் பிடிச்சி கிளிக்கணும் கிளிக் போறேன். சேனல் போனால் யூடியூப் ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சிம்பத்தி வச்சு மறுபடியும் ஒரு சேனல் எடுத்து 1 மில்லியன் நடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் ஆமா ஆமா இப்போ சொல்றா நம்ம தலைவர் நித்யானந்தா
பல பேர் வந்து வெளியிடும் போது நம்மளாம் போட்டுறாங்க. அதான் சொல்றேன்ல, இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப நீ சொல்றத பார்த்து அப்படியா இல்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை இதுக்கெல்லாமா, அந்த ஆட்டிடியூட் எனக்கு கிடையாது. அப்படியே நடந்தாலும் அதுக்கப்புறமும் லைவ் நடக்கும், மோஸ்ட் அக்ரஸிவ் லைவ் வில் பி தேர், லைக் சேனல் பேரே மதன் ஓகே தான் இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடிய இந்த மதன் என்பவர் யார், என்ன செய்தார் பாருங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரையும் மிக குறுகிய காலத்தில் அடிமையாக்கிய ஒரு ஆன்லைன் விளையாட்டு என்றால் அது பப்ஜி தான், பிளேயர் அன்னோன்ஸ் பேட்டில் கிரவுண்ட்ஸ். இந்த பப்ஜி விளையாட்டில் கெட்டிக்காரராக திகழ்ந்திருக்கிறார் இந்த மதன் என்ற நபர். இதன் மூலமாக நிறைய வருமானம் கூட ஈட்டியிருக்கிறார். கடந்த 2020 இந்தியாவில் இந்த பப்ஜி விளையாட்டிற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A இன் கீழ் இந்த தடை விதிக்கப்பட்டது. பப்ஜிக்கு விதிக்கப்பட்ட தடையால் ஆன்லைன் விளையாட்டு பிரியர்கள் வேதனை அடைந்தனர். பப்ஜி லைட் மூலம் சிலர் அந்த விளையாட்டை விளையாடி வந்த நிலையில் இந்த சேவையும் தடை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் VPN மூலமாக இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார் இந்த மதன். விளையாடுவதை யூடியூப் வழியே ஸ்ட்ரீமும் செய்திருக்கிறார். அதுவரை அவர் சட்டத்தை மீறி செயல்பட்ட குற்றத்தை செய்தார். இதற்கடுத்ததாக உடன் விளையாடுபவர்களை ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுவது, பெண்களை தரக்குறைவாக பேசுவது, மோசமாக வர்ணிப்பது என்று சமூக வலைதளத்தின் எல்லைகளை மீற துவங்கினார் மதன். இதற்கு அடுத்தும் அவருடைய விளையாட்டு மற்றும் ஆபாச வார்த்தை வர்ணனைக்கு பார்வையாளர்கள் கூடினார்கள். இதற்காகவே டாக்ஸிக் மதன் 18+ என்று தனி சேனலை துவங்கி கடந்த ஜூன் மாதம் 11 வரை வீடியோவை பதிவேற்றியிருக்கிறார். இதிலும் ஆபாசத்தை நிரப்பியிருக்கிறார். இவரை பின்பற்றுவோரில் கிட்டத்தட்ட அனைவரும் பதின்பருவத்தினர், 13 முதல் 20 உட்பட்டவர்கள்தான். பலர் இவர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் விதத்திற்கு அடிமையானதைப் போல நடந்து கொண்டார்கள். இவர் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும் ஆபாசமாக திட்டியதோடு தன்னால் எதையும் சந்திக்க முடியும் என்று கூறி வந்தார். இந்த நிலையில் இவருடைய விளையாட்டு வீடியோ ஒன்றில் பெண்களை மிக ஆபாசமாக பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து வேறு சில யூடியூப் பதிவர்கள் இந்த இளைஞர் 18 கீழே உள்ள பெண் குழந்தைகளுடனும் வயதுக்கு தகாத வார்த்தைகளோடு உரையாடிய ஸ்கிரீன்ஷாட்களை வெளியிட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து சென்னை நகர காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த இளைஞர் காவல்துறையின் விசாரணைக்கு வரும்படியும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வரவில்லை. இந்நிலையில் இந்த இளைஞரின் யூடியூப் சேனல்களையும் சமூக வலைதள பக்கங்களையும் முடக்குவதற்கான நடவடிக்கைகளில் சென்னை நகர காவல்துறை இறங்கியுள்ளது. ஆனால் அந்த மதன் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற துணியில் பேசியிருக்கும் ஆடியோ ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அவருடைய சேலம் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியுள்ளனர். இதுவரை அவரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. இதற்காக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை களத்தில் இறங்கியுள்ளனர். இந்த யூடியூபர் மதனை தேடி வரக்கூடிய இந்த வேளையில் யூடியூபர் மதனின் மனைவி கிருத்திகா கைது செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், இவர் டாக்ஸிக் மதன் 18+ என்ற அவருடைய சேனலில் அட்மினாக செயல்பட்டு வந்திருக்கிறார் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இவரை பிடிப்பார்களா, பிடித்தால் இவர் கைது செய்யப்படுவாரா, உளவியல் ரீதியாக இவர் ஏற்படுத்தி வரும் சீரழிவை எப்படி களைவது, இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும், குழந்தைகளை இது போன்ற நபர்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது என்று பல கேள்விகள் நம்முன் விரிந்துள்ளன. இந்த முன்னோட்ட காட்சியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பப்ஜி மதன் அப்படிங்கிற நபர் யார், இவர் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்தார், இவர் செய்தது வந்து எப்படிப்பட்ட குற்றம், எப்படிப்பட்ட விஷயங்களெலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் குறித்து நாம் 3 வகையில் யோசித்தோம். அதில் முதல் வகையாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் அட்வொகேட் எக்ஸ்பர்ட் மதிப்பிற்குரிய திரு கார்த்திகேயன் தான் நம்ம பார்க்க போகிறோம். திரு கார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து இந்த சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீதான எது போன்ற தண்டனைகள் வழங்கப்படும், இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து சமூக வழிகளில் பேசப்படக்கூடிய பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இவர் இந்த மதன் செய்த சிக்கல்கள் குறித்து, குற்றங்கள் குறித்தான தன்னுடைய பார்வை முன் வச்சிருக்கிறாரு. நாம் அணுகிய போது நமக்கு ஆன்லைன் வழியாக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பாக இது எது போன்ற தண்டனைகள் வந்து இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த தைரியத்தில் இவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு, இது போன்ற விஷயங்கள்லாம் மற்றவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பலவிதமான கேள்விகளை நம்ம முன் வச்சோம். ஸோ அவற்றிற்கு ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும்
சட்ட ரீதியாகவும் தங்களுடைய பதில்களை கொடுத்திருக்கிறார் திரு கார்த்திகேயன் அவர்கள். அவர் என்ன பேசிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. இவர் பப்ஜி விளையாட்டு அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு. இந்த தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டை இவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. சோ சைபர் அடிப்படையில இவருக்கு எதிர்ப்பு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பாங்க. சி, இது வந்து முதல்ல வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எதுக்காக பேன் பண்ணிருக்காங்கன்றது கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு வார் டென்ஷன் இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பப்ஜி மாதிரி கேம் எல்லாத்தையும் பேன் பண்ணாங்க. பட் ஹவர் இப்போ இந்த மதன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஆத்தரைஸ்டா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து விபிஎன் மூலியமா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விபிஎன் மூலியமா ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவர் மொத்தவங்களையும் ஆக்சஸ் பண்ண தூண்டிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு தேசத்துக்கு எதிரான குற்றமாகவே பார்க்கலாம். அதாவது ஒரு சமூகத்துக்கு எதிரான குற்றமும் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு எதிரான குற்றமும் பண்ணியிருக்காரு அப்படின்லாம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் லைக் ஒரு கேம் வந்து எப்படி விளையாடலாம்னு சொல்லி கொடுக்கறத விட வந்து எப்படி இந்த மாதிரி வேணும் ஃபில்தி லாங்குவேஜஸ் எல்லாம் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபேன் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர் ஏஜ் பிட்வீன் 12 to 18. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம். ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆபாசமாக வார்த்தைகளை பேசுறதோ இல்லை வந்து யூனோ லைக் கொஞ்சம் வந்து வேற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூண்டி விடுற மாதிரி பண்றதோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அண்டர் போக்சோ ஆக்ட். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு அட்டன் பண்ணாத எல்லாருமே வந்து குழந்தைகள் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது அவங்கள வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அது போக்சோ ஆக்டில் கவர் ஆகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசியில் மிக பெண்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு நிறைய விஷயத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஐபிசியில் வந்து செக்ஷன் 509 கவர் ஆகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்சினிட்டி அண்ட் யூனோ லைக் பெண்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றியெல்லாம் வந்து ஆன்லைன் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 66E அண்ட் 67B இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. இதில் வந்து பனிஷ்மெண்ட் வெரிஸ் பிட்வீன் 3 to 5 years வரைக்குமே வந்து இவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்லாம். சார், இப்போ நீங்கள் தேச துரோக வழக்கு கூட பாயதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக கூட பேசியிருந்ததா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்ன வந்து எதுவும் பண்ணிட முடியாது, என்ன வந்து இந்த மாதிரி வளர்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற இதில் பேசியிருந்தாரு. அப்போ எதுவுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிறதும் சாதாரணமாக சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. சரி, இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இவர் அந்த இது மாதிரி இவரோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல கான்வர்சேஷனில் சொல்லியிருக்காரு எம்எல்ஏட பையனும் வந்து என்னோட ஃபாலோயர் தான், அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய விபிஏ விஐபிஸ் விவிஐபிஸ் இவங்களெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. மேபி அந்த தைரியத்தில் வந்து இவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி தைரியத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று வந்து விபிஎன் யூஸ் பண்ணால் அவரை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் எஃபிஐ வந்து இதெல்லாம் எப்பயுமே கிராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து யூனோ க்ரைம் எகேன்ஸ்ட் நேஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இவர் வந்து இவரோட நோ ஹவுஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம சொன்ன ப்ரொவிஷன்ஸ் எதிர ஐபிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐடி ஆக்டாக இருக்கட்டும் இதெல்லாமே அவைலபிள் ப்ரொவிஷன். அதனால இவர் ஆன்டிசிபேட்டட் பெயில் முதலே வாங்கிடலாம், நம்ம ஆன்டிசிபேட்டட் பெயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இவர் இந்த மாதிரி கேசஸ் அதாவது குழந்தைங்களுக்கு எதிரான இந்த மாதிரி கேசஸில் அவ்வளோ சீக்கிரம் ஆன்டிசிபேட் பெயில் கிடைக்காது, மேபி இது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இது அவைலபிள் அஃபென்ஸ் அப்படின்றதுனால அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம பெயிலில் வெளில வந்துடலாம் அப்படின்றது இருக்கலாம். இந்த மாதிரி அஃபென்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பெயிலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதும் மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த தைரியத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ரஃபாக எங்கேயாவது ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த அளவுக்கு தைரியமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90% இந்த கேஸாக தான் இருக்கும். 10% எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்நெட் டார்க் நெட் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் நெட்டில் நிறைய கிரிமினல் பஜார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவர் இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களோட பேசுகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோகிராஃபோ இல்லை அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸோ ஆபாசமாக பேசுகிற கான்வர்சேஷன்ஸு இதெல்லாத்தையும் எடுத்து இந்த டார்க் நெட்டில் சேல் பண்ணலாம். சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. மேபி அந்த டார்க் நெட்டில் இருக்கிற கனெக்ஷனை வச்சு அவர் வந்து மேபி எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்திலையும் சொல்லியிருக்கலாம். அப்படி அதையும் இல்லை அப்படின்னா வந்து யூனோ இந்த இவர் இந்த விஷயம் பப்ஜி விளையாடினது பெரிய விஷயம் இங்கே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து அவர் யூடியூப் சேனலில் வந்து நிறைய வந்து போஸ்டிங்ஸ் அண்ட் லைவாக நிறையாலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலிமா நிறைய ரெவன்யூ மேபி பர் மந்த் ஒரு 4-5 lakhs சம்பாரிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பர் ஆனம் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 50-60 lakhs சம்பாரிச்சிருப்பாரு. ஸோ அதனால் எங்கிட்ட பணம் இருக்குது, பணத்தை வச்சு நான் என்ன வேணால் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியமும் இருக்கலாம். ஸோ இது மூணுத்துல எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் அந்த மாதிரி ஒரு ஆணவத்தோட அவர் பேசியிருக்கு. சார், அவரோட நடவடிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகபட்சம் இந்த யூடியூப்ல நடந்திருக்குது. ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை பத்தி ஒரு அரசியல் கட்சி பேசிட்டாங்க இல்ல ஒரு சேனல்ல பேசிட்டாங்கன்னா உடனடியா அந்த வீடியோவை பிளாக் பண்றாங்க. ஆனா இவர் யூடியூப்ல தான் இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை கொச்சையான மொழிகள்ல வர்ணனை பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவரையே யூடியூப் வந்து தடுக்கல, ஏன் யூடியூப் இதை அலோ பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? சி, யூடியூப் வந்து பாயிண்ட் நம்பர் ஒன், யூடியூப் வந்து இட்ஸ் நாட் அன் இந்தியன் கம்பெனி, இட்ஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி.
ஸோ பப்ஜி வந்து இந்தியாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்களே தவிர வேற கண்ட்ரியில் பேன் பண்ணல. அதனால வந்து அவர் யூஸ் பண்ணால் அதை வந்து ஒரு அஃபென்ஸாக யூடியூப் பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அப்சினிட்டி வல்காரிட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க அல்காரித்தமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இட் ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து அதுவே வந்து ரீட் பண்ணி அதுவே அந்த அந்த சேனலை பிளாக் பண்ணுறது இல்லை வீடியோ பிளாக் பண்ணுறது அப்படின்றத பண்ணிடும். பட் இவர் இங்கே பேசுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி வந்து வாய்ஸ் கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கே தவிர பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோ இல்லை வீடியோகிராஃபோ இதில் அதிகமாக இல்லை. அது இல்லாதனால யூடியூப் அல்காரித்தமோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ல. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மேபி அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கான்வர்சேஷன்ஸ் லிசன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ் வரும்போது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால பை டிஃபால்ட் யூடியூப் அதை பிளாக் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஹவர் இப்போ மதன்றவர் நம்மளுக்கு மேபி ஒரு ஒரு வாரமாக தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த இஷ்யூ எப்போ வெளில பாப்பா பாய் வந்ததோ அது அடுத்த செகண்டே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூடியூப்க்கு தேவை சென்டர் லெட்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அவர் எங்கெங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன பேஜஸோ சேனல்ஸ் வச்சிருக்காரோ எல்லாத்துக்குமே வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க இதை பிளாக் பண்ண சொல்லி. பட் இனி வரைக்கும் ஒன்றும் பிளாக் ஆகல. தே ஏன் பிளாக் ஆகல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவ் தேர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வயலேட் ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு இஃப் இட் வயலேட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக அதை பிளாக் பண்ணுவாங்க. அது யூடியூபோட கையில் தான் இருக்கு. பிகாஸ் ஏஸ் ஆன் டேட் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு. பட் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐடி ரூல்ஸ் 2021 கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இந்த மீன் டைம் அதனால வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சார், இவர் இந்த ஆபாசமான மொழிகளை வந்து பயன்படுத்தியதோடு இல்லாமல் ஒரு பள்ளி சிறுமி கூட நடத்திய ஒரு உரையாடலை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு ஸ்கூல் பாப்பாஸ் ஆர் ஆல்வேஸ் கியூட் அப்படிங்கிற ரீதியில ஒரு 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 மோசமான ஒரு வர்ணனை தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருந்தாரு. ஒரு பள்ளி சிறுமி கூட நடந்த ஒரு உரையாடலை வெளிப்போடுறது இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த கிரைம்ல வந்து சைபர் கிரைம்ல பார்த்தீங்கன்னா இது பண்ணல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 67B இருக்கும். எஸ்பெஷலி வந்து சில்ட்ரனை பத்தி வந்து ஒரு செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோ இல்லை வெல்கர் கண்டென்ட்டோ அப்சீன் மெட்டீரியல்ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை பத்தி ஏதாவது வந்தாலும் 67B வந்து கவர் ஆகும். அது அப் டு 7 இயர்ஸ் வரைக்குமே அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு மேபி ஒன் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ்க்கு 7 இயர்ஸ் வரைக்குமே அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் போக்சோ ஆக்ட் இருக்கு. போக்சோ ஆக்ட்லயும் அவருக்கான பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து ஒன் பை ஒன் யூனோ வேரியஸ் எனாக்மெண்ட்ஸ் மூலமா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து மேபி இதுல இருந்து அவர் ரிலீவ் ஆனா கூட இதுல அவரை வந்து பிளாக் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இல்ல இப்போ வந்து இப்போ நீங்க சொல்றீங்க யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்போ இருக்கு யூடியூப்க்கு சென்சார் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு யூடியூப்க்கு இது போன்ற விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிற சென்சார் வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, ஆல்ரெடி வந்து இதுக்கான ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஐடி ரூல்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் புதுசாக நோட்டிபிகேஷனே கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னா February 25 அன்னைக்கு வந்தது. ஸோ அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் சரி, அது ஃபேஸ்புக்கோ யூடியூபோ அத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தே வில் பி கால்ட் அஸ் யூனோ சிக்னிஃபிகண்ட் இன்டர்மீடியரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னிஃபிகண்ட் இன்டர்மீடியரிக்குன்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புது ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இன்பில்ட்டு ஒன்று கிரீவன்ஸ் ஆஃபீஸர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். அதாவது இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் இந்தியாவில் இருக்கணும். ஏன்னா இனி வரைக்கும் அவங்களோட கிரீவன்ஸ் ஆஃபீஸர் யாருமே இந்தியன் கிடையாது, அமெரிக்காவில் தான் இருக்காங்க. நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அங்கே ரிவ்யூ பண்ணி வர்றதுக்கு நமக்கு அதனால தான் டைம் எடுத்துக்குது. சப்போஸ் அவங்க இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா உடனே அதை அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ யாராவது இப்போ இந்த மாதிரி கேஸில் ஒரு ஆபாசமான வீடியோவோ ஃபோட்டோகிராஃபோ வந்திருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க டைரெக்டாகவே அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அப்போ இன்னும் அப்ரோச் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அவங்க மூலமா வரதுக்கு போது கிரீவன்ஸ் ஆஃபீஸரை டைரெக்டாகவே ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி என்ன கிரீவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கிரீவன்ஸை 15 டேஸ்க்குள்ளே அட்ரஸ் பண்ணணும். இந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த நோடல் ஆஃபீஸர் 24/7 அவைலபிளாக இருக்கணும். ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணாலும் சரி, 4 பேர் அப்பாயின் பண்ணாலும் சரி, 24/7 அவங்க அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அப்சீன் கண்டக்ட் எங்கேயாவது நெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கன்சர்ன் கம்பெனி அது யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அந்த சேனலை பிளாக் பண்ணி ஆகணும், அப்படி இல்லை அந்த பேஜை ரிமூவ் பண்ணி ஆகணும். அது 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த மதன் மாதிரி இப்போ ஆளுங்களாக இருக்காங்கன்னா அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோன்னா மேக்ஸிமம் 36 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நோடல் ஆஃபீஸரோட டியூட்டி. முதல்ல சொன்னது எல்லாமே கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட டியூட்டி. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணுறாங்களா, இந்தியன் லா படி தான் இந்த கம்பெனி ரன் ஆகுதா அப்படியெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் வந்து இவங்களை மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கிரீவன்ஸை வந்து வருது, அதே மாதிரி அந்த எத்தனை கிரீவன்ஸை அவங்க ரிட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை பெண்டிங் இருக்குது, ஏன் பெண்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை எவ்ரி மந்த் கவர்மெண்ட் கிட்ட இந்த சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் சப்மிட் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்திருக்கு. பட் ஹவர் சில கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில கம்பெனிஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க, இன்னும் அந்த மாதிரி எங்களுக்கு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஒரு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அங்கே செட்டப் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவர் அது ஆல்ரெடி அந்த ரூல் வந்துருச்சு, கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இப்ப டிலே ஆயிட்டு இருக்கு. சார், இப்போ ரீசெண்டா நமக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து சேலத்தை வந்து இவருடைய சிம் இருக்கிறதாகவும் சென்னல் இருக்கிறதாகவும் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி இருக்கு. போலீஸே கொஞ்சம் தயாரிறாங்கப்பா இந்த மதனை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்காகவே மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாங்க. மதனை வந்து சுலபமா பிடிப்பதற்கு ஏன் இன்னும் முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆல்ரெடி இப்ப நேத்தே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இன்ஃபேக்ட் வந்து இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலியமா என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் எங்க இருக்காரு, அவரோட வேர் அபவுட்ஸ் என்ன அப்படின்னு, பிகாஸ் அவர் வந்து டைரெக்டா ஒரு ஃபோன் வச்சிருந்தாருன்னா ஈஸியா அவர் லொகேஷன் கண்டுபிடிச்சு நம்ம கூட்டு வந்துடலாம். பட் அவர்கிட்ட ஃபோன் வந்து எந்த நம்பரை யூஸ் பண்றாருன்றது நம்மளால தெரியல. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்க ஒய்ஃபையும் அவங்க பேரண்ட்ஸையும் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஏதோ ஒரு காண்டாக்ட் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக வந்து லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். முடியாது அப்படின்றது எதுவும் கிடையாது, கண்டிப்பாக அதில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சார், இப்போ இவரை போலவே இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் பேசினா நம்மளை எதுவும் பண்ண முடியாது, நம்மளை எதுவும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, இது போன்ற நபர்களுக்கு ஒரு சைபர் கிரைம் அட்வொகேட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, நீங்கள் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன? சி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபேக் ஐடியில் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் என்னோட டேரெக்டாக என்னோட நேமும் கிடையாது, டேரெக்டாக என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக என்னோட ஃபோட்டோவும் கிடையாது. அதனால என்ன ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இட் இஸ் நாட் ஸோ. நீங்கள் எத்தனை ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாலுமே வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் உங்களுக்கு. அது எதர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனாக இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஒரு மொபைல் சிம் கார்டு வாங்கியிருப்பீங்க, அதன் மூலியமாக டேட்டா கனெக்ஷன்ஸாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வாங்கினாலும் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. என்னென்னா உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃப், இது மூணையும் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலோட ஐபி அட்ரஸை ஈஸியாக நம்ம வந்து யூடியூப் கிட்டயோ இல்லை ஃபேஸ்புக் கிட்டயோ கேட்டால் அந்த ஐபி அட்ரஸ் நம்ம கொடுத்துருவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்த உடனே அதை எடுத்து நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட லைக் ஏசிடி ப்ராட்பேண்ட் அந்த மாதிரியோ இல்லை வந்து இன்னும் லைக் ஏர்டெல் மொபைலோ இவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் இந்த ஐபி அட்ரஸ் யாரை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃபை அவங்க எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த யூடியூப் கிட்ட போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் அவர் இப்போ புது சட்டம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த அளவுக்கு டைம் கூட நம்மளுக்கு எடுத்துக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈஸியாக வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். இந்த அனாமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால எல்லாருமே தைரியமாக நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஸோ. அந்த அனாமிட்டி கான்செப்ட் இதுக்கு மேலே இருக்காது. அதே மாதிரி விபிஎன் யூஸ் பண்ணால் என்னால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சைல்ட் போனோகிராஃபி, போனோகிராஃபிக்கு இது எகெயின்ஸ்டா வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ யூனைட் ஆயிருக்காங்க. ஸோ ஈவன் வந்து விபிஎனாக இருந்தால் விபிஎன் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு என்னோட ஒரு வேற ஒரு உலகம் கிடையாது. விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் தனியாக இருக்கிறாங்க. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தா இந்த விபிஎன் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ப்ரொவைடரை கொடுத்துருவாங்க. ஸோ சைல்ட் போனோகிராஃபிக் எகேன்ஸ்டா எஃபிஐ ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கேட்காமலே நிறைய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. 2019ல இந்தியாவில் வந்து என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவும் யூஎஸ் எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு பேரும் 2019ல ஒரு எம்ஓஏ சைன் பண்ணியிருக்கோம். அந்த எம்ஓஏ படி இந்தியாவில் யாரெல்லாம் சைல்ட் போனோகிராஃபி வாட்ச் பண்ணுறாங்க இல்லை வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அபியூசிவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸை நாங்கள் கேட்காமலே யூனோ எஃபிஐயே இன்ஃபர்மேஷன் எடுத்து பாஸ் ஆன் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. நிறைய அரெஸ்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் யூனோ லைக் கன்சிடரிங் தேர் நேம் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஃபேமிலி இருக்குது, அதை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுனால அது வந்து பெருசாக மீடியாவில் வராமல் இருக்குது. பட் நிறைய பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வெளியில் இந்த விஷயம் வந்தது இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இஸ் பர்மனன்ட். ஆன்லைனில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் அதை அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. அது உங்களுக்கு எகேன்ஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஸோ அதனால வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்க. இதோட ரிப்பர்கஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து தனியாக இருக்கீங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, டோர் லாக் ஆயிருக்கு, உள்ளே யாரும் வர முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கான த்ரெட்டு வந்து வேற லெவல்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தைரியமாக இந்த இதுவுமே பண்ணாதீங்க. இதனோட ரிப்பர்கஷன்ஸ், இதனோட இம்பாக்ட் உங்கள் லைஃப் லாங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களே கேட்டிருப்பீங்க, சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எது போல தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது சைபர் கிரைம் ஆங்கிலிருந்து. நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதுதான் யூடியூபர் ஆங்கிளில். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த சமூக வலைதளமான யூடியூப்பில் சின்ன சின்ன விஷயங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி
நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சொல்லி 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 அவங்கள வந்து அறிவு ரீதியாக செழுமைப்படுத்துவது அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு வராங்க. அந்த வகையில் ரொம்ப முக்கியமான யூடியூப்பில் இயங்கக்கூடிய ஒரு பிரபலமாகவும் ஊடகவியலாளராகவும் அறியப்படக்கூடிய மதிப்பிற்குரிய யூட்டன் அயன் கார்த்திகேயனும் இப்போ இது குறித்து நம்மள்கிட்ட பேச இருக்கிறாரு. ஏன்னா அயன் கார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக தமிழக அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். ஸோ அவரிடம் நாம் இது போன்ற ஒரு யூடியூபர் செய்யும்போது இதனால் மற்ற நல்ல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்களுக்கோ அல்லது இதற்கு பிறகு வர இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும், இந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட உடனே என்ன உங்களுக்கு மனநில இருந்துச்சு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ இதை குறித்து அவருடைய முக்கியமான சில புள்ளிகளையும் விவரங்களையும் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாரு, அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பப்ஜி மதன் குறித்த இந்த விஷயத்தை ஒரு பிரபல யூடியூபராக ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய மனநிலை முதல் எப்படி இருந்துச்சு? எனக்கு அவருடைய இதெல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான பக்கங்கள்ல இருந்து அனுப்புனாங்க. எனக்கு பொதுவாக அந்த மாதிரியான கேமர்ஸ் அதை பத்திலாம் எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை. நான் ஏன் ஒரு விளையாட்டு சம்பந்தமாக போடுற ஒரு நபரை போய் ஏன் இவ்வளோ பெருசாக விமர்சிக்கிறாங்கன்னு ஒரு அசாட்டையான பார்வையோடு தான் பார்த்தேன். அவர் டாக்ஸிக்காக பேசுறாரு டாக்ஸிக்காக பேசுறாருன்னு சொன்னாங்க. எனக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியல. அப்புறமா உள்ளே போய் பார்த்தா எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா அது வெறும் இப்போ பேட் வேர்ட் ஒரு கெட்ட வார்த்தை பேசுதல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காங்க. அது வந்து அப்படி இல்லை. அவர் கெட்ட வார்த்தை பேசுவதால் தேடப்படலை. கெட்ட வார்த்தை பேசுவது அல்ல சிக்கல். ஏன்னா எல்லாருமே நினைச்சிக்கலாம்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் கெட்ட வார்த்தை வருது, ப்ரைம் பார்க்குறோம் ப்ரைமில் கெட்ட வார்த்தை வருது, இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமாவில் கூட கெட்ட வார்த்தைகள்லாம் வரதான் செய்யுது அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனை வந்து கெட்ட வார்த்தைன்ற மாதிரி நிறைய பேர் அதை அட்ரஸ் பண்ணுறதுல எனக்கு சிக்கல் இருக்குன்னு தோணுது. அதான் எனக்கு முதல்ல தோணுச்சு. ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்கின் வழியாக வருகிற கெட்ட வார்த்தை இல்லை. இப்போ எஃப் வேர்டு சொல்லப்படுது. அப்போ இப்போ இன்றைக்கு இந்திய அரசாங்கம் புதுசாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு இல்லையா இந்த இந்த துறையில், ஆன்லைன் துறையில். அதுலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூடிட்டி செக்ஸு ட்ரக்கு இது மாதிரியான விஷயங்களை காட்டுவதற்கு ஆனால் அனுமதியாக ரத்து செய்யலை. நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அல்லது வந்து பிரைம்லேயோ அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இல்லை, அதை வந்து அடல் சொல்லின்னு குறிப்பிட்டால் போதுமானதுன்ற மாதிரியான இடத்துக்கு தான் நகர்றாங்க. ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா அவர் பேசுகிற விதம் தனிநபரை அபியூஸ் பண்ணுறாரு, குழந்தைகளை அபியூஸ் பண்ணுறாரு, குழந்தைகளை ஹராஸ் பண்ணுறாரு. நிறைய பெண் குழந்தைகள் அவரோட சேர்ந்து விளையாடுறாங்க, அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுது. அதாவது அபியூஸ் பண்ணுறத பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அவர் பேசுறது அந்த குழந்தையவே அபியூஸ் பண்ணாலும் ஒரு ஆள் எனக்கு நீங்கள் இப்படி பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களின் வழியில் தான் சிக்கல் வருது. இதில் குழந்தைகள் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பயமாக இருக்கு. அது வெறும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேர்ட் கிடையாது. அதை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு நடக்கிற ஒரு ஹராஸ்மெண்ட், குழந்தைகளுக்கு நடக்கிற ஒரு அபியூஸ், அந்த அந்த தம்பியுமே வயது குறைவானவராக இருந்தால் அவருமே அவர் வந்து அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்ஸ் டாக்ஸிக் நேச்சர் அப்படின்னு எல்லாருமே சொல்லி பார்த்துருக்கீங்க. அந்த டாக்ஸிக் நேச்சர் அதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதை மக்கள் கொண்டாடுவது, குழந்தைகள் வந்து கொண்டாடுவதுங்கிறதெல்லாம் அது பெரிய சிக்கல் இருக்கு. அதை அப்படித்தான் அதிர்ச்சி ஆச்சு. இந்த உலகத்துல யூடியூப் மாதிரியான ஏரியால பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு ஆட்கள் இருக்காங்க. அதுல இப்படி டாக்ஸிக் நேச்சரை ஒரு ஒரு பெண்களை அபியூஸ் செய்வதை நேரடியாக ஒரு பெண் பேசுறாங்கன்னா அந்த பெண்ணை அபியூஸ் பண்றாரு. ஒருத்தர் வந்து திட்டுறாரு அப்படின்னா அவங்களுடைய குடும்பங்களை எல்லாம் இழுத்து மிக மோசமான சொற்கள் இல்லை, ரொம்ப கேவலமாக பேசக்கூடியதை பார்க்கக்கூடியது. அது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. இவர் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு, லட்சலட்சமா சம்பாதிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து வந்து அதை வந்து ஜீரணிக்க முடியாதவங்க, அதை இப்போ ரீச் ஆக முடியாதவங்கலாம் இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அவருக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு ஊடகவியலாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகிறீங்க? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த கமெண்ட் செக்ஷன் அவங்களுடைய ஆடியன்ஸ்ல அவங்களை ரசிக்கக்கூடியவர்கள் போடுவாங்க. யாரெல்லாம் அவங்க ஆடியன்ஸ்னா இந்த குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் கருத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்ன்றத விட அந்த குழந்தைகள் மனோநிலையை எப்படி அது வழியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த நம்பர்ஸ் மேல இருக்கிற விருப்பம் தான், நிறைய ஃபாலோ வச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால பொறாம அப்படின்னு சொல்லும் போதே அதுல இருக்கிற எக்ஸைட்டேஷனை தான் அவங்க ரசிக்கிறாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய அது எதுவும் ஒரு பெரிய மெடல் மாதிரி.
அது அப்படி ஒர்க் ஆகுறது இல்லை. அது குழந்தைகளுக்கு அப்படி ஒர்க் ஆகலாம், குழந்தைகள் அப்படி புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஃபாலோயர்ஸின் வழியாக அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருங்கிற வழியாக என் கவலை என்னவாக நான் பாக்குறேன்னா, அந்த குழந்தை இப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகுது, நிறைய சம்பாதிக்கிறாரு, நிறைய ஃபாலோவர் இருக்காரு, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு அது நகரும். அதுதான் அந்த மனோநிலை. அந்த மனோநிலையில் இருக்கிற சிக்கல் தான். அது ஒரு மெச்சூர்டான ஒரு மேல் பாக்குறாரு அப்படின்னா, ஒரு 21 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் பாக்குறாருன்னா, அவருக்கு ஏற்படுற உணர்வும், ஒரு பச்சை குழந்தை பார்க்கும்போது அதுக்கு ஏற்படுற உணர்வும் ஒன்றா அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரியான சமமற்ற உணர்வுகளின் வழியாக அந்த குழந்தைகள் அணுகும்போது ஏற்படுற சிக்கல் வந்து விளையாட்டாக இருக்கிறது அல்ல. ஸோ இந்த மனநிலையில அதை அப்படி தட்டையாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு என் கேள்வி எல்லாம் பெற்றோர்கள் மீதானதாக இருக்கு. ஒரு குழந்தை கையில போனை கொடுத்தா போதும், நிறைய குழந்தைகள் பணம் கட்டுறாங்கல்ல, 1000 கணக்குல 10,000 5,000லாம் சர்வசாதாரணமா கட்டுறத பார்க்க முடியுது. நமக்கு வந்து அது மாதத்துல ஒரு பெரிய செலவு, ஒரு 5,000 10,000 அப்படின்றது மாத செலவில் அது ஒரு பெரும் பங்கு. அதை வந்து இவங்க அசால்ட்டா அந்த குழந்தைகள்கிட்ட தினமும் கட்டக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்படின்னா, அங்க அந்த அந்த பேரண்டிங் மேல கேள்விகள், அவருடைய பேரண்டிங், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேரண்டிங்க்கு முன்னால இது பார்க்கிற குழந்தைகள், அதுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகிற குழந்தைகள் கையில போன் என்ன பண்ணுது, அதை அவங்க என்ன செய்யறாங்க, யாரோடு உரையாடுகிறார்கள், எதில் மீது காதல் கொள்கிறார்கள்ன்றதெல்லாம் தான் கேள்விக்குள்ளாகுது. நிறைய பேர் அவரோட பேசுறதுக்கு, அவர் வந்து திருமணம் செய்வதற்கே நான் தயாராகத்தான் இருக்கேன்னுலாம் குழந்தைகள் பேசுறது குரல் கேட்க முடியுது. அது அது ஒரு ரொம்ப பெரிய டாக்ஸிக்கான மென்டாலிட்டி, பேரண்டிங்ல இருக்கிற பெரும் சிக்கலாகவும் நான் அதை பார்க்குறேன். நீங்க வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து யூட்டர்ன் அப்படிங்கிற ஒரு இணையத்தை நடத்தி அது முக்கியமாக முக்கியமான ஃபேக்ட்களை வந்து மக்கள் முன்னாடி வச்சீங்க, நிறைய விஷயங்கள் வெளியில மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ யூடியூப் மூலமா நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுது. ஒரு நல்ல தளமா வந்து யூடியூப் நிறைய பேருக்கு உங்களை போன நபர்கள் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இது போன்ற விஷயங்கள் வெளியில வரும்போது, இப்போ இந்த மதன் போன்ற நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களால நல்ல நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய யூடியூபர்களுக்கு இது போன்ற பாதிப்புகளை இது நிகழ்த்தும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் வந்து யூடியூப்க்கு வந்து சென்சார் கிடையாது, சென்சார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி பாக்குறீங்க நீங்க? இது அது ஏற்கனவே அதற்கான வேலைகள் எல்லாம் மத்திய அரசு தொடங்கிருச்சு. கருத்து சுதந்திரத்தை மெல்ல மெல்ல சிதைப்பது, கேள்விக்குட்படுத்துவதுன்றதெல்லாம் ஏற்கனவே தொடங்கிருச்சு. அதனால வந்து இப்போ நேற்றுக்கும் இன்றுக்குமான பிரச்சனைகள் வந்து வேறாக இருக்க போகிறது. அதுல எதுவும் இனிமே அவர்கள் மாற்றுவார்கள் என்று கூட தோணலை. ஏன்னா இன்னைக்கு கூட காலையில ஏஎன்ஐ நியூஸ்ல வந்து ட்விட்டர் வந்து நம்ம சொல்றா கேட்க மாட்டாங்க, இன்டர்மீடியேட்ரி ஸ்டேட்டஸ் அவங்க இழக்க போறாங்கன்ற மாதிரி அரசு சொல்லியிருக்கு. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றத பார்க்கணும். அது வேறு, இவர்கள் செய்வதால இவர்கள் மீது தான் நடவடிக்கணும். ஒருத்தர் தப்பு செய்வாராரு அப்படின்னா அந்த தப்பு செய்பவர் மீதுதான் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதைத்தான் கேள்விக்குட்படுத்தணும். இவர் செய்வாருங்கிறக்காக எல்லாருக்கும் அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம், அதுக்கான கட்டுப்பாடுகளுக்குள்ள எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஓவராலா ஒரு 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 பார்வையாளராகவாது இதை கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்டு இயங்கக்கூடிய, குழந்தைகள் இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது இருக்கு. அதற்கான பாலிசிஸ், அதை வந்து எந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியதுங்கிறத வந்து ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. இது இதுல மட்டுமல்ல, ஓவராலாவே இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல ஒருத்தர் ஒரு இன்னொருத்தர் பேர்ல ப்ராப்ளமா இருக்கக்கூடிய, அல்லது வந்து ஒரு 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 நாள் நான் பாக்குறேன், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பேர்ல அக்கௌண்ட் 9:00 to 12:00 ஆரம்பிக்கிறாங்க. நான் முடிச்சிருந்தேன், எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது, உடனே நான் அவர் அழைச்சி சொல்ல முடிஞ்சது. ஒருவேளை அவர் உறங்கி இருக்கிற நேரம் இரவு நேரத்துல அந்த ஐபிஎஸ் ஆபீசர் அழைப்பதற்கு எல்லாராலையும் ஒரு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், கூப்பிட்டு சொல்ல முடியும் எப்படின்னு நேரத்தில் கால் பண்ணுறது. இப்போ அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சராக இயங்குறாங்க. அப்போ இங்கே அவர் காலையில் வரைக்கும் அந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா காலையிலுக்குள்ளே எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கும், நிறைய பேர் பணம் கூட கட்டிருக்கலாம். அவருக்கு இமீடியட்டாக முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு, உடனே அந்த ப்ரொஃபைலை பிளாக் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள் அது வந்து நிறைய நடக்குது. அந்த சைபர் குற்றங்கள் எப்படியான தன்மையில் இருக்கும், என்ன வடிவில் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஐடியா கிடையாது. இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஊரில் ஒரு ஒரு கொலை நடக்கும், ஒரு கொள்ளை நடக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு.
இந்த ஊர்ல இந்த பகுதியில இந்த மாதம் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமா இருக்கும், ஏன்னா வந்து திருவிழா இருக்கும், அப்ப வந்து திருடு அதிகமா போகும், இப்படி ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கு கூடும்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். புதுசு புதுசா நடக்கிறதுங்கிறதையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பியூரோ புல்லிங் பண்ணுவான் ஒருத்தன், திடீர்னு பாத்தீங்கன்னா செங்கலை பிடிச்சி விட்டான் ஒருத்தன், கதை உடைச்சுதான் உள்ள போவான், கதவை எரிச்சு உள்ள போறது, தோண்டி உள்ள போறது, இதான் புது புது மெத்தட் கண்டுபிடிப்பாங்க. ஆனா சைபர் வெளியில அது என்னவா இருக்கும்னே யாருக்குமே தெரியாது, என்ன என்ன டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜி எப்படி கிராப் பண்ண போறாங்கன்னு. சோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சைபர் கிரைம் விங், அதுல வந்து போலீஸ் அப்படின்றவர்களை தாண்டிய இந்த மாதிரியான துறை ரீதியான அனுபவம் பெற்ற துறை அறிவு சார்ந்து இருப்பவர்கள் அதிகமாக ரெக்ரூட் பண்ணணும், அது அப்சர்வேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். குறிப்பாக இந்த இணைய குற்றங்களை பற்றி ஒரு தெளிவு அரசுக்கு வேணும், அதற்கான நடவடிக்கைகள் மீதான யோசனையும் அரசுக்கு வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆபாச பேச்சுகளை வர்ணனைகளை வைத்து கொண்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணக்கு போடக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலரா நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, அறிவுரை என்ன? ஆபாச பேச்சு வார்த்தைகளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுனால மட்டும்தான் அந்த சேனல் இருக்குமானா, கிடையாது. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல வந்து நிறைய படங்கள் நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க இப்ப சமீபத்தில் வருகிற எல்லா சீரீஸ்ல தமிழ் சீரீஸாக இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இங்கிலீஷ் சீரீஸாக இருந்தாலும் கெட்ட வார்த்தைகள் வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா கெட்ட வார்த்தையா அல்லது அது அதன் வழி கடத்தப்படுகிற செய்தியான்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்றப்போ நான் பேசுகிறதுக்கு எனக்கு யூடியூப் ப்ரொஃபானிட்டி ஃபில்டர்ல அந்த லெவல்ல எனக்கு எதுவும் சிக்கல் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு நகருது. ஆனா அது ஒரு நபரை சொல்லுகிறதா, ஒண்ணும் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபீலிங்னு நினைச்சுங்க. வார்த்தை அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இப்படி வந்து ஒரு நபர் இருக்காரு, ஒரு குழந்தைகளோடு உரையாடுகிறார், அந்த குழந்தைகளை வந்து அபியூஸ் செய்யறாருன்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வாட் த டேஷ் அப்படின்னு நான் அதை ஒரு பயன்படுத்துறேன்னு வைங்க, அது வந்து அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஆனா ஒரு குழந்தைய வந்து ஒரு சின்ன பையன் வந்து பெண்களை வந்து இந்த பெண் அப்படின்னு குறிப்பிட்டோ ஒரு தனிநபரை குறிப்பிட்டோ அவங்கள வந்து அபியூஸ் பண்றது அப்படின்றது வேற. ஒருத்தர் அபியூஸ் பண்றதை இன்னொருத்தர் என்ஜாய் பண்றாங்கன்னா சிக்கல், ஒரு ஃபீலிங் கன்வே பண்றாங்கன்னா அது அதை வேற புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் அதை முதல்ல பார்க்கணும். கெட்ட வார்த்தைகளை தொகுத்து மட்டும் போறோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பார்க்குற ஒரு சீரீஸ்ல கெட்ட வார்த்தை வருது, அதுல வந்து நிறைய கதைகள் இருக்கும், கேரக்டரைசேஷன் இருக்கும், அதுல வந்து ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இருக்கும், இடையில ஒரு ஒரு கேரக்டர் வந்து அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தும், ஆபாச சொற்களை பயன்படுத்தும், சரியா? இப்ப அந்த வீடியோல எல்லாத்தையும் அந்த கதையெல்லாம் தூக்கிட்டு அவர் திட்டுறதை மட்டும் வச்சோம்னா அந்த வீடியோ 100 நாள் ஓடுமா, எல்லாரும் பார்ப்பாங்களான்னு கேட்டா பார்க்க மாட்டாங்க. கதை ஓட்டத்தின் வழியாக தனிநபரா இருக்கும், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது சில வார்த்தைகள் எப்படி பேசிப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்படியான அது இருக்கிறப்போ அந்த ஃபீலிங்கும் இதை எக்ஸ்க்ளூசிவா பண்ற ஃபீலிங்கும் வேறு வேறானது. இப்ப நீங்க வீடியோ போடும்போதே அசிங்கமா பேசுறதுதான் வீடியோ போடுறீங்க, இன்னொருத்தரை அவமதிக்கிறதுக்கு அல்லது அபியூஸ் பண்றதுக்கு ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு பெண்களை கொச்சைப்படுத்துவதற்காக வீடியோ போடுறீங்கன்னா அது பெரிய டிசாஸ்டர், அது தவறு. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்ற குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது உங்களுக்கு பணமும் தராது, புகழும் தராது, அது நீண்ட காலத்துக்கு உங்களை வளர்க்காது. ஒரு இன்ஸ்டண்டா அந்த சர்ச்சையின் வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க அப்படின்றது இருப்பாங்க. அந்த இன்ஸ்டன்டாக உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால், கருத்து உங்களிடம் ஆழமாக இல்லை என்றால், அல்லது இப்ப இவரே எடுத்துக்கலாம், இவர் கேம் ஆடுறதுதான் அங்க த்ரில்லு, அதுவும் தடை செய்யப்பட்ட கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப இன்னொரு த்ரில்லு, இவருடைய முகம் தெரியாது இன்னொரு த்ரில்லு, இப்படி பல்வேறு த்ரில்லிங்கான எலமெண்ட் உள்ள இருக்கும்போது அதோடு இவர் இதை பேசுறாரு. இவரும் கெட்ட வார்த்தைக்காக இவரையுமே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரியான டாக்ஸிக் பிஹேவியர்களால் யாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கூடாது. இப்ப இவரையுமே அவர் டாக்ஸிக் நேச்சரால் அவர் வெற்றி கண்டார், அதனால நானும் டாக்ஸிக்கா போறேன்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்கூடாது. அதனால இந்த 18 வயசுக்கு கீழே இருப்பவர்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பேரண்டல் கைடன்ஸோட தான் நடக்கணும். இன்னொன்னு செலிபிரிட்டி அப்படின்னா அது ஏதோ ஒரு பயங்கரமான கிரீடம், அதை தூக்கி நம்ம தலையில் வைத்துக்கொண்டு லட்சம் பேர் நம்மை பார்க்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் 1000 லைக் வருகிறது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிதாக கொண்டாடப்படுகிறீர்களோ ஒரு நாள் ஒரே ஒரு ட்வீட் ஒரே ஒரு கமெண்ட் உங்களை அடுத்த நாள் கீழே போட்டு இந்த சமூகம் மிதிச்சு மறந்துட்டு போகும், இவன் ஒரு ஆளான்னு கேட்டு போகும். ஸோ அதனால வந்து அந்த புகழை வந்து போதையாக எடுத்துக்கிறாங்க.
நீங்க வந்து அந்த புகழுக்காக நம்மள நிறைய பேருக்கு தெரியுது, நம்மளை பாக்குறாங்க, அதனால நமக்கு எல்லாம் கிடைத்துட்டது, நாம் பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்னு குழந்தைகள் தன்னை வந்து கர்ப்பணம் பண்ணிக்கும். ஸோ அங்க எங்க போனாலும் பசங்க வந்து பேசுவாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க, சூப்பர்னா நீங்க தான் என்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உடனே உள்ளிருந்து ஒரு போதை வெளியே வரும், ஒரு அடல்ட்டு ஹேண்டில் பண்றதுக்கே சிரமம் இருக்கு. நீங்க அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து சுத்தி சுத்தி உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதை ஒரு அடல்ட் ஹேண்டில் பண்றதுக்கே சிக்கல் இருக்கும்போது குழந்தை ஹேண்டில் பண்ணும்போது பயங்கர சிக்கலா இருக்கும். அதனால ஒரு குழந்தை ஒரு யூடியூப் சேனல் தொடங்குது அப்படின்னா இந்த மாதிரியான மன ஓட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், உளவியல் சிக்கலை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதை கைட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதனால என்ன பர்பஸ்க்கு அந்த யூடியூப் தொடங்குறாங்க, அந்த பர்பஸின் வழியாக எது விளைய போக்குறது, அதனால இருக்க நன்மை என்ன தீமை என்னன்றதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. 18 வயசு ஒரு 21 வயது 21 வயது வரைக்குமே வந்து அதிகமான கற்றல் இருக்க வேண்டிய இடம், புதுசு புதுசா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல சம்பாதித்தல் அப்படின்றதுக்குள்ள மட்டும் இருக்கிறதுல சிக்கல் இருக்கு, அதீத நேரத்தை இதுக்குள்ள செலவழிக்கிறதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா யூடியூப்ங்கிற வெளி மாறலாம், நீங்க வந்து ஒருத்தர் பாட தெரிஞ்சா யூடியூப்ல வந்து பாடி சம்பாதிப்பாரு, அது பாடுறதுங்கிறது வேற ஒரு டேலண்ட். இந்த யூடியூப்ங்கிறது இந்த இந்த மெத்தடு மாறலாம். நாளைக்கு இந்த இப்போ பாட்காஸ்ட் வந்துச்சு, பாட்காஸ்ட் வந்தோடனே இப்போ கிளப் ஹவுஸ் வந்துருச்சு, மக்கள் புதுசு புதுசா அந்த இதில் மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது நிலையானது, இதன் மூலமாக சம்பாதிக்கலாம்ன்ற எண்ணத்தையோ அந்த மனச்சிதவிக்குள்ளேயோ குழந்தைகள் போகக்கூடாது. மேபி நீங்க அந்த சைக்காலஜிஸ்ட் பேசும்போது இன்னும் இதை பற்றி தெளிவாக பேசுவார்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரியான சிதைவுக்குள் உட்பட வேண்டாம். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த அனுபவத்தை கொஞ்சம் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும், குழந்தைய கைட் பண்ணுங்க. குழந்தைகளே பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு உங்களுக்கு வயது இருக்கிறது, ஒரு 21 வயதுக்கு பிறகு கவனமாக இங்க கற்றலை முடித்தது பிறகு நிறைய கத்துக்கண்டது உடத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த டேலண்டின் வழியாக நீங்கள் என்னைக்குனாலும் பெரிய அழைக்கலாம். இன்னைக்கு இப்போது அந்த பப்ளிசிட்டிங்கிறது முக்கியமா அல்லது வந்து உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கிறது முக்கியமானு கேட்டா நான் எக்யூப் பண்றதுதான் முக்கியம்னு சொல்லுவேன். இது என்னோட சஜஷன், நீங்களும் அதை சிந்திச்சு பாருங்க. நன்றி. நம்ம ரெண்டு ஆங்கில பார்த்துருக்கோம், ஒன்று சைபர் கிரைம் ஆங்கிலையும் பார்த்துருக்குறோம், ஒரு யூடியூபரோட ஆங்கிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது உளவியல் ரீதியான பார்வை அப்படிங்கிறது தான். ஸோ உளவியல் ரீதியான பார்வை எதற்கு தேவைப்படுதுன்னா, நிறைய குழந்தைகள் தான் வந்து இதில் வந்து அட்டாச்சாக இருந்திருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளை எப்படி காப்பது, குழந்தைகளுடைய எது போன்ற சைகைகள் எல்லாம் இவர்கள் ஏதோ விஷயத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, அடிக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவும் அப்படின்லாம் பல விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக பேசியிருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா அவர்கள். தொடர்ந்து உளவியல் சார்ந்த பல விஷயங்களை சமூக வழிகளில் பேசியும் அதற்கான செயல்பாட்டையும் முன்னெடுத்து வருபவர் டாக்டர் அபிலாஷா. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தான். ஸோ அவங்க இதை குறித்தும் இந்த விஷயம் குறித்தும் இந்த மதன் அவர்களை குறித்தும் அதே போன்று இந்த மதன் செய்த செயல்பாடுகளெல்லாம் உளவியல் ரீதியாக எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்தும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ நீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்ஜி விளையாட்டை வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல திரு மதன் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல வந்து சேனல் ரன் பண்ணி அதுல வந்து நிறைய ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்போ வந்து சைபர் கிரைம் உட்பட மத்திய காவல்துறை உட்பட நிறைய பேர் அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு கையில கிடைக்கல. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நிறைய பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, எப்படி வந்து இத்தனை ஆண்டு காலமா இவர் வந்து யாரும் பிடிக்காம இருந்தாங்க, எப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைக்காலஜிஸ்டா இந்த விஷயம் வந்து எப்படி உளவியல் ரீதியான பாதிப்பை சமூகத்திலையும் குழந்தைகள் மத்தியிலையும் ஏற்படுத்தும் சொல்ல முடியுமா? பிகாஸ் இவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் குழந்தைகளா இருக்கிறாங்க, பெண்களாகவும் கூட இருக்கிறாங்க, பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. சோ எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தாங்க. சமூகத்துல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் சமுதாயத்துல நம்ம பாத்துட்டு இருக்கோம், இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. உளவியல் ரீதியா பெரிய டேமேஜ் உண்டாக்க கூடும். ஏன்னா ஒரு இளைஞர் வந்து வழிகாட்டுறாரு, கைட் பண்றாரு இன்னொரு இளைஞர் அப்படின்றப்ப எப்பவுமே ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவங்களுடைய டே டு டே லைஃபுக்கு பொருந்தின மாதிரி இருக்கும். சோ யாரோ ஏதோ சொல்றாங்களேன்னு சொல்லி கேக்குறதுக்கு நிறைய இளைஞர்கள் பின்னாடி போவாங்க. ஆனா அப்படி போறவங்களுக்கு என்ன சொல்லி தராங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே பிடிக்காத முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறாரு சரியில்லையேன்னு தோணினாலும் அந்த கேம் சொல்லித்தர அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா. சோ கேமை கத்துக்கணும்ன்ற ஆர்வத்துல அதுக்குள்ள போறவங்க பிரெயின் வாஷ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அறியாம அது ஏதோ பெரிய ஒரு ஹீரோயிசம் மாதிரியோ ஸ்டைல் மாதிரியோ இல்ல ஒரு பெரிய டேலண்ட், என்னால கெட்ட வார்த்தையெல்லாம் பேச முடியும், கெட்ட விஷயம்லாம் எனக்கு தெரியும், நான் என் வயசுக்கு மீறின பிஹேவியர்ல இருக்கேன்,
ஒரு அதிக பிரசங்கித்தனத்தை வந்து ஒரு பெருமையா நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து குழந்தைகள் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இவர் வந்து நிறைய ஜெண்டர் பயஸ் நிறைய பண்ணிருக்காரு. பெண்களை வந்து நிறைய இழிவுபடுத்துறது, அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கொச்சப்படுத்தி பேசுறது, அப்ஜெக்டிஃபை பண்றது, இது எல்லாமே வந்து அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும். சோ நிறைய பேர் நான் ஆக்சுவலா எனக்கு இவர் யாருன்னு தெரியாது, நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் இப்ப நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா யாருன்னு போய் பார்த்தப்ப எப்படி இத்தனை வருஷம் எல்லாம் அமைதியா இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. இவர் எவ்வளவு நாளா இருக்காரு என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஆன்டி சோசியல் பிஹேவியர் இது. இது ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா இவர் வந்து ஒரு சோசியல் சைக்கோபேத். ஏன்னா சொசைட்டில வந்து யார் ஒருத்தங்க அக்கறை இல்லாம என் சந்தோஷம் என்னை பத்தி மட்டுமே முக்கியத்துவம், மற்றவங்களை பத்தி எனக்கு குற்ற உணர்ச்சியும் கிடையாது, கவலையும் கிடையாது, சொசைட்டில எனக்கு ஒரு நார்ம்ஸ் கிடையாது, ஒரு மொராலிட்டி கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சோசியல் சைக்கோபேத்துன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குள்ள வந்து இமோஷனலா ரொம்ப கோல்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாவ பச்சாதாபம், அடுத்தவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிற எம்பத்தி இதெல்லாம் சுத்தமா இருக்காது. ஆனா அளவு கடந்த போல்ட்னஸ் இருக்கும், திமிரு இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும், நான் தான் எல்லாமே அப்படின்றது இருக்கும், அண்ட் தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும். இது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஏன் வந்துச்சு இந்த மாதிரி நபர்களுக்குன்னா, அவங்களுடைய வளர்ப்பு, அவங்க வீட்டுல எப்படி அவங்க பார்த்தாங்க, இல்ல சொசைட்டில அவங்க எதை பார்த்து விரக்தி அடைஞ்சு அதுக்காக அவங்களுடைய பதில் இந்த மாதிரி இருக்கு, இல்ல சரியான கைடன்ஸ் இல்ல, சரியான வயசுல சரியான ஸ்கூலிங்ல சரியான ஒரு கைடன்ஸ் இல்ல, இந்த மாதிரி பசங்க எல்லாம் இப்படி மாறுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் தான் அத்தாரிட்டி, இத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, இத்தனை பேர் நான் சொல்றதுக்கு தலையாட்டுறாங்க, நான் எவ்வளவு திட்டினாலும் என் பின்னாடியே வராங்கன்றப்ப அதுவே ஒரு திமிர் கொடுக்கும், அதுவே வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். சோ நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன யாரும் கேட்க முடியாது அப்படின்றது இந்த இந்த நபருடைய வீடியோக்கள்ல அது ரொம்ப அப்பட்டமா தெரியும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்றது, அண்ட் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறது, மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, ஒரு அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட், இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு தனிநபர் அட்டாக்கையும் மீறி ஒரு ஒரு பாடிய, ஒரு ஒரு கம்ப்ளீட் பாடியே வந்து அட்டாக் பண்றது, இதெல்லாம் வந்து இது யாருமே நம்மள எதுவும் கேட்கலையே அப்படின்றது போக போக வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும். சோ ஏன் நான் பண்ணக்கூடாது, பண்ணிட்டு போவோமே, நமக்கு தான் பனிஷ்மெண்ட் இல்லையே அப்படின்ற ஒரு தைரியத்துல பண்றதுதான். பட் இதை கேட்கிற இளைஞர்களுக்கு இது நிறைய பாதிப்புகள் உண்டாகும். ஏன்னா நல்ல குழந்தைகளும் தவறான வார்த்தைகள் கத்துப்பாங்க, அவங்க அதை சொசைட்டில யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இதனால ஸ்கூல்லையோ இல்ல வீடுகள்லயோ அடி வாங்கியிருப்பாங்க, இல்ல அதனால அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க, அண்ட் நிறைய பேருக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஏன்னா என்னமோ சொல்றாரு, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதா, தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா. சோ நிறைய வந்து பான் சைட்ஸுக்கு எல்லாம் போறதே வந்து இந்த ஆளுடைய பேச்சை கேட்டு போறதுக்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம். சோ டெஃபினட்டா வந்து இட்ஸ் எ வெரி பிக் டேமேஜ் டு தி சொசைட்டி. 13-20 ஏஜுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள் வந்து இது போன்ற விஷயங்களை கேட்கறாங்க பாக்குறாங்க, அது ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், இவர்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு எப்படி மேம் வந்து ஒரு பெற்றோரால கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கண்காணிக்கணுங்க, அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ ஒரு குழந்தை எப்போது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது, குழந்தைகளுடைய அடிக்ஷனை கண்டுபிடிக்கிறது பெற்றோராலையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாலையும் மட்டுமே தாங்க முடியும். அதாவது அவங்களை நோட்டீஸ் பண்றது, அப்சர்வ் பண்றது. நிறைய குழந்தைகளுக்கு வெறி வரும், நீங்க போனை வாங்கிட்டீங்க இல்ல அவங்கள போன் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கத்துவாங்க, எனக்கு போன் வேணும், எனக்கு பிரைவசி வேணும், நான் தனியா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து முணுமுணுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்லெஸ், சத்தம் போட்டு கத்தவும் முடியாது பட் உள்ள பேசிட்டே இருப்பாங்க, என்னன்னா ஏன் எப்படி பண்றீங்க, ஏன் எப்படி பண்றீங்கன்ற விரக்தி. நிறைய பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏன்னா எல்லா இன்ட்ரெஸ்டும் தான் இங்க இருக்குல்ல, இது மேல இருக்குல்ல, அண்ட் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நிறைய வந்து பெக்யூலியர் பிஹேவியர்ஸ் இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், அவங்க நாலு பேர்கிட்ட பேசுறது, பார்வை, சிரிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். சோ அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த குழந்தை ஏதோ தப்பான வழியில போகுது, தப்பான ஒரு முன்மாதிரியை ஃபாலோ பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா முதல்ல அந்த குழந்தைய உட்கார வச்சு கேள்வி கேட்டு பதில், அந்த ஒரு கன்சோலிங்கா பேசணும். அதிகாரமா பேசினா அவங்களுக்கு இன்னும் அவரு ஹீரோவா தெரிவாரு, அவர் சொன்னது கரெக்ட் தான், அப்பா அம்மா எல்லாம் வேஸ்ட்டுன்னு. வேற அப்பா அம்மா வந்து நல்லபடியா உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, யார் இதெல்லாம் சொல்றா அப்படின்றத நம்ம கன்சோலிங்கா பேசினா அந்த குழந்தைங்க ஓபன் அப் பண்ணுவாங்க. அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை தவிர்த்தலாம், அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பட் நிறைய பெற்றோர் அதை பண்ண தவறிடுறாங்க. அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இத்தனை மாசமா இத்தனை வருஷமா இந்த குழந்தை இந்த இந்த அடிக்ஷன்ல இருந்திருக்குன்னு சொல்லி. மேம் ஆக்சுவலி இப்போ உங்களை போன்ற மருத்துவர்களும் சரி தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, குழந்தைங்க கையில அதிகமா செல்போனை கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க செல்போனை கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா இன்றைய யுகத்துல வந்து
செல்போனை கொடுக்கல, பட் வேற என்ன பண்றது, பெற்றோர்கள் என்ன பண்ணணும், என்ன ரிலேஷன்ஷிப் குழந்தைகளோட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. என்ன மேம் பண்ணணும் ஆக்சுவலி? ஆக்சுவலா பெற்றோர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் வந்து கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு வந்து யூடியூப் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு பாக்கணும். அது சில்ட்ரன்ஸ் சேனலா இருந்தா பரவாயில்ல. அதாவது அவங்களுக்கு யூடியூபே கேர்ஃபுல்லா வந்து இது குழந்தைகள் பார்க்கலாம் பார்க்க கூடாது அப்படின்னு பிரிச்சு தராங்க. சோ அது வந்து பெற்றோர் ஜாகிரதையா இருக்காங்களா, அந்த பேரண்டல் லாக் போட்டிருக்காங்களா, கைடன்ஸ் இருக்கான்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குழந்தைகள் கிட்ட முதல்ல வந்து ஒரு அன்யோன்யமான ரிலேஷன்ஷிப்பை பெற்றோர் வச்சிருந்தாதான் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு தோணும். ஏதாவது ஒரு ஆர்வமோ இல்ல ஒரு ஈர்ப்போ இருந்தாலும் அதை பெற்றோர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு குழந்தைகளுக்கு தைரியம் இருக்கும். இந்த இப்படி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்றத சொல்லலாமே, ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு. சோ அந்த ஒரு ரேப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல போனை நம்மளே கையில கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு நம்மளே கொடுக்க வேண்டியிருக்கிறனால கம்ப்ளீட்டா நம்ம கட் அவுட் பண்ண முடியாது. பட் போனும் சரி லேப்டாப்பும் சரி பிசியும் சரி ஒடவர் இட் இஸ், முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் ஆப்ரேட் பண்றது தனிமையில பண்ண விடாம பாத்துக்கோங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஹால்ல இல்ல வந்து டைனிங் டேபிள்ல அந்த மாதிரி எல்லாரும் நடமாடுற ஒரு இடத்துல இருந்தா இந்த மாதிரி குற்றங்கள் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு பிரைவசி இருக்காது. ஏன்னா குழந்தைங்களை நம்ம ரொம்ப பிளேம் பண்ண முடியாது. ஏன் நம்ம குழந்தைங்களை எப்பவுமே வந்து முழு குற்றவாளிகளா சொல்ல முடியறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாகுபாடு தெரியாது. இது நல்லது கெட்டது பண்ணலாம் பண்ணக்கூடாது டிசிஷன் மேக்கிங் இருக்காது. அவங்க பிளைண்டா அவங்களுக்கு என்ன அப்ப சந்தோஷம் கொடுக்குதோ அதை அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரைவசி இல்லாம இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இருக்கும் போது இந்த மதன் மாதிரி நபர்களை எங்க உருவாகிறாங்கன்னா ஒரு கண்டென்ட்க்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம நம்ம இன்டர்வியூஸ்லயே கூட பாத்திருப்பீங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து சிலர் அவங்களோட கிரிட்டிசிசம்ஸ் போடுவாங்க, அவங்க ஃபீட்பேக் போடுவாங்க, அவங்க மனசுல இருக்கிறத போடுவாங்க. அதுல எல்லாம் எந்த தவறும் இல்லை. பட் சில பேர் சம்மந்தமே இல்லாம வக்கரமா ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து இன்டர்வியூவரை பத்தியோ இல்ல இன்டர்வியூவை பத்தியோ ஒரு ஒரு தேவையே இல்லாத ஒரு ஒரு அசிங்கமான அவங்க மனசுல இருக்கிற வக்கரத்துடைய வெளிப்பாடா அது இருக்கும். அது சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கிறது அதுதான் அந்த ஆரம்ப புள்ளி. சோ இந்த மதன் மாதிரி ஆட்கள்லாம் ஆரம்பத்துல அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா பண்ணி யாருமே நம்மள ஒண்ணும் கேட்கலையே, இது நல்லா இருக்கே, நம்ம போட்டா நாலு லைக் வேற வருதே, நம்மளை ஃபாலோ பண்ண ஒரு நாலு பேர் இருக்காங்களே, நமக்கு என்னமோ உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கே. ஏன்னா எப்பவுமே ஒரு குற்றம் பண்ணி மாட்டிக்கலன்னா அது ஒரு பெரிய த்ரில் கொடுக்கும், ஒரு ஹை கொடுக்கும். நிறைய குற்றவாளிகள் அதனாலே குற்றம் பண்ணுவாங்க, நிறைய சீரியல் கில்லர்ஸ் அதனாலேயே வந்து கொலை பண்ணுவாங்க. சோ இந்த சின்ன விஷயம் வந்து ஒரு த்ரில் கொடுக்குதுன்றப்ப அதை பண்ணுவாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சேனலே ஓபன் பண்ணி அதுல முழுக்க முழுக்க தவறான கண்டென்ட் கொடுக்கறது, தவறான வழிகாட்டுதல், ஒரு இல்லீகல் கேமை எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு வந்து அசிங்கமான விஷயங்களையும் ஒத்து சமுதாயத்தால ஒத்துக்கொள்ள முடியாத விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது, அவங்க மனசை பொல்யூட் பண்றது, அவங்களுக்குள்ள விஷத்தை திணிக்கிறது, இது எல்லாம் பண்றதுக்கான ஆரம்ப புள்ளி இந்த சிங்கிள் கமெண்ட் தான். இது வந்து ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைய பாதிக்கிறதோட இல்லாம ஒரு சொசைட்டியே பாதிக்கும், அது அந்த நாட்டையே கூட பாதிக்கும். நினைக்கிறீங்க ஒரு போதை வரும் எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ்க்கெல்லாம். சோ தப்பான விஷயத்த திருட்டுத்தனமா பண்றப்ப ஒரு போதை வரும் அந்த மாதிரிதான். சோ அது நல்லா இருக்கு நான் கேட்கணும். அண்ட் இந்த நபரை வந்து ஒரு ஹீரோ ஃபிகரா பாக்குறாங்கல்ல, இவர் ஏதோ ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரியும் இந்த உலகத்தையே ஆள்றவர் மாதிரியும் இவரை பாக்குறப்ப இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து முத்தா இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த கற்பனையில அந்த இல்யூஷன்ல நீங்க திட்டினா கூட எனக்கு நல்லா இருக்கு, நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வருது. சோ இது இது ஒரு விதமான இதுதான் என்ன சொல்றது, குரூப் ஹிப்னோசிஸ் தான், பிரெயின் வாஷிங் தான். சோ அந்த நபர் அவ்வளவு அழகா பேசியிருக்காரு, அவ்வளவு அழகா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சோசியல் சைக்கோபேத். சோசியல் சைக்கோபேத்தோடைய நேச்சரே இப்படிதான், அவங்க பாக்குறதுக்கும் தன்னை அழகா வச்சுக்குவாங்க, அவங்க பேசுறதும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்வின்சிங்கா பேசுவாங்க. கண்டென்ட் வந்து அநியாயமா இருக்கும், அதுல எந்த ஒரு லாஜிக்கும் இருக்காது, ஆனா அவங்க பேசுற விதம் ரொம்ப நம்மளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்மளே வந்து ஏமாந்துடுற மாதிரி விஷயங்களா இருக்கும். அது இந்த 10 லட்சம் பேரும் எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளா இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, டீனேஜர்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்ல வக்ர புத்தி உள்ளவங்களா இருக்கு. ஏன்னா வக்ர புத்தி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எங்க கிடைச்சாலும் அவங்க அங்க போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஆஜராயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதோ பாக்குறதோ அசிங்கமான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஐடலா இருக்கிறவங்க,
வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். சோ டெஃபினட்டா வந்து தே வில் டூ இட் வித் ஹாப்பினஸ். அதுதான் பிரச்சனை. அதுதான் வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டு அங்கங்க இருக்கிறது போக இப்ப மொத்த மொத்தமா கொத்து கொத்தா இருந்தாங்கன்னா சொசைட்டிக்கு பெரிய பாதிப்பை உண்டாகும், சமுதாய சீர்கேடு உண்டாகும், கலாச்சார சீர்கேடு உண்டாகும், தனி மனித ஒழுக்கம் பாதிக்கப்படும். உங்க குழந்தைய காப்பாத்திக்கிறது உங்க உங்க கையில இருக்கு. ரெண்டாவது சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்ட உடனே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ முக்கியம். இதை வளர விட்டுட்டு எங்கேயோ நடக்குது நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. இந்த கண்டென்ட் தான் ஜாஸ்தியா பார்க்கப்படுது. எல்லார் வீட்டுக்குள்ளயும் இருக்கு, எல்லா குழந்தைகள் கையிலயும் இருக்குன்றப்ப இதுக்கு ஒரு சென்சார் பாடி ஒண்ணு வரணும். இதை கரெக்டா வாட்ச் பண்ணி டெலீட் பண்றதோ இல்ல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ பண்ணணும். சோ இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸ், கூகுள் ஆகட்டும் இல்ல யூடியூப் ஆகட்டும், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்றது அட்லீஸ்ட் நீங்களாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து வெளியே விடுங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம், போற போக்குல யார பத்தி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், கெட்ட வார்த்தை பேசலாம் அப்படின்றது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. சோ இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம பண்ணணும். அண்ட் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தனி மனித ஒழுக்கம். இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். சோ நம்ம எங்கதான் போறதுன்னு தெரியல, ஸ்கூல்ஸும் சரியில்லை, ஒரு ஒரு மத ரீதியா போலாம் அங்கேயும் சரியில்லை, சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்னா கூடுற மாதிரி இப்ப சிஸ்டம் இல்ல, எல்லாம் எங்கெங்கயோ தனித்தனியா இருக்காங்க. சோ அந்த குழந்தைகளுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி யாரையோ ஒருத்தவங்கள அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிக்கிறாங்க, அது அன்பார்ச்சுனேட்லி தவறான ரோல் மாடலா ஆயிடுது. நம்ம மூன்று முக்கியமான சிறப்பு விருதுகளுடைய பார்வைகளை நம்ம முன் வச்சிருக்கிறோம். இந்த பார்வைகளிலிருந்து நமக்கு தெரியக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, நாம் பயன்படுத்துகிற அதே கைபேசியை பயன்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை தனிமையை விரும்புகிறான், அல்லது நம்ம போய் கூட பேசும்போது ஒரு ஒரு ஒவ்வாமையை காட்டுறான், அல்லது வந்து நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனித்து செயல்படுறான் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த குழந்தையை கவனிச்சுதான் ஆகணும். மிக குறிப்பாக ஒரு குழந்தை வந்து பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நமக்கு தெரியாமல் ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுற அளவுக்கு குழந்தையோட நீங்கள் உறவை வச்சுக்கவே கூடாது. நீங்கள் குழந்தையோட அடிக்கடி பேசணும், தினசரி அவங்கள்ட்ட உரையாடல் நடத்தணும். அப்படி நடத்தும்போது தான் ஒரு குழந்தை எது போன்ற விஷயங்களை பார்க்குறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் இப்போ சோஷியல் மீடியா எல்லார் கையிலையும் போய் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால அதனுடைய தான் நிறைய குழந்தைகள் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி போனாலுமே கூட அந்த செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃபோனை தாண்டியும் உலகமும் உறவும் வெளியில் இருக்குது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணுன்னா அது பெற்றோர்களாகிய உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இதுபோல் குழந்தைகள் வந்து நிறைய அட்டாச்சாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்களில் தவறான விஷயங்கள் பதிவு பண்ணப்படுது, குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1098 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு இது போன்ற விஷயங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் சமூக பொறுப்பு நம்ம இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியப்படுத்தலாம். அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு கிரைம் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அணுகலாம். அதன் மூலமாக பல நபர்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படலாம், பல பேர் பல விஷயங்களுக்கு அடிமையாவதிலிருந்து மீட்கப்படலாம். அது உங்களை போன நபர்களுடைய கைகளிலையும் நம்மை போன்ற ஊடகத்தினுடைய கைகளிலும் தான் இருக்குது. இது போன்ற சைபர் டிராப் கும்பலிடம் சிக்காமல் பதின்பருவ பிள்ளைகளை குழந்தைகளை காக்கக்கூடிய வழிகள் என்று குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம் முன்வைக்கவிருக்கிறோம். இவை மருத்துவர்களால் சொல்லப்பட்டவை. குழந்தைகள் இயல்பாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கவனியுங்கள். மொபைலில் என்ன மாதிரியான விஷயங்களை தேடுகிறார்கள் பார்க்கிறார்கள் என்பதை ஹிஸ்டரியில் கண்காணியுங்கள். மொபைல் போன் பயன்படுத்தும் போது மறைந்து மறைந்து இயங்குகிறார்களா என்பதை கூர்ந்து கவனியுங்கள். மறைக்கக்கூடிய பழக்கம் இருப்பின் அதற்கான காரணம் என்னவென்று அறிந்து அப்பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவியுங்கள். தனி அறையில் இல்லாமல் அனைவரும் புழங்கக்கூடிய இடத்தில்தான் மொபைலை பயன்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயமாக்குங்கள். செல்போனை பயன்படுத்துவதில் குழந்தைகள் வெளிப்படையாக இருக்க மறுத்தால் கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்கள். மொபைல் கட்டுப்பாட்டுக்கு பதின்பருவ குழந்தைகளின் எதிர்வினை பற்றி கவலையின்றி கண்டிப்போடு நடந்து கொள்ளுங்கள். இணையத்தில் நடக்கும் சைபர் குற்றங்கள் குறித்து குழந்தைகளுக்கு புரியும் விதமாக அன்போடு தெரிவியுங்கள். சைபர் டிராப் கும்பலிடம் சிக்காமல் விழிப்போடு இருப்பது பற்றியும் குழந்தைகளிடம் உரையாடலை துவங்குங்கள். பதின்பருவ பிள்ளைகளின் சமூக வலைதள பயன்பாடுகள் பெற்றோரின் மேற்பார்வையில்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயன்ற வரையில் மொபைல் போன் பயன்படுத்தாத விளையாட்டுகளில் பிள்ளைகளை அதிகம் ஈடுபடுத்துங்கள். பதின்பருவ குழந்தைகளை கட்டுக்குள் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டால்
தயங்காமல் உடனடியாக குழந்தைகள் அல்லது மனநல மருத்துவரை நாடுங்கள். தலைவலி காய்ச்சல் எனில் எப்படி அணுகுகிறோமோ அதே போலவே மனநல ஆலோசனையையும் இயல்பாக அணுக வேண்டும். குறிப்பாக எமோஷனல் பிளாக்மெயில் செய்யும் பிள்ளைகளை நிச்சயமாக மனநல மருத்துவரோடும் எடுத்துச் செல்வது கட்டாயமாகும். ஸோ அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நம்மளுடைய குழந்தைகளை நாம் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மதன் அப்படிங்கிற நபர் பிடிபடுவாரா, இவர் விடுத்த சவால்கள் வந்து காவல்துறை எவ்வளோ கோவப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுலாம் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தான் தெரியும். பிடிபட்ட பிறகு திரு மதன் அவர்கள் இதற்கு சொல்லவிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.